கோவை சிங்காநல்லூர் பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய சுயநிதி திட்ட குடியிருப்பில் பழுதடைந்த 960 வீடுகளை இடித்து அதே இடத்தில் மறுகட்டுமானம் பணி தொடர்பாக வீட்டு வசதி வாரிய அமைச்சர் முத்துசாமி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் அப்பகுதி மக்களிடையே ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார், மாவட்ட ஆட்சியர் சமீரன், மாநகராட்சி ஆணையர் பிரதாப், மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்ஷ்மி இளஞ்செல்வி கார்த்திக், திமுக மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திக் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக 960 வீடுகள் கட்டுமானம் அமைப்பு குறித்து குறும்படத்தில் விவரிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், சிங்காநல்லூர் குடியிருப்பு 40 ஆண்டு காலத்திற்கு முன்பு கட்டிய வீடுகள், கடந்த 12 ஆண்டுகளாக மறுபணிகள் நடைபெறவில்லை. குடியிருப்பு கட்டுவதற்கான எந்த செலவும் இல்லாமல் அதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். பாதுகாப்பு வசதி சட்டப்படி இருக்கும். மைவான் சிஸ்டம் இரும்பு கட்டிடம் முறைப்படி 16 மாடி கட்டிடம் கட்டப்படுகிறது. இது குறைந்தது 100 ஆண்டுகள் இருக்கும். குடியிருப்பு சங்கம் மூலம் பராமரிப்பு பணிக்காக 5 கோடி சங்கம் மூலம் கொடுக்க உள்ளனர். 3 மாதங்களில் இதற்கான பணிகள் துவங்கும். 24 மாதங்களில் பணிகள் முடியும். இந்த அடுக்குமாடி வீடுகள் கட்டுவதற்கு வீட்டு வசதி வாரியம் பணம் எதுவும் கொடுக்காது. முழுவதும் தனியார் கட்டுமானம் நிறுவன செலவில் அதிக எண்ணிக்கையில் வீடுகள் கட்டப்பட்டு இதில் 960 பேருக்கு கொடுக்கப்பட்டு மீதமுள்ள வீடுகளை வைத்து தனியார் நிறுவனம் வாடகைக்கு விட்டு இதனை ஈடு செய்கிறது. தொடர்ந்து 12 இடங்களில் இது மாதிரியான கட்டிடங்கள் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே கட்டிய 960 வீடுகள் மிக பழுதடைந்த நிலையில் கடந்த 10-12 ஆண்டு காலமாக இதை மறுகட்டுமானம் செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அது சரியான அளவிற்கு எதிர்பார்த்த அளவிற்கு நடக்கவில்லை. காரணம், வீட்டு வசதி வாரியம் அதை விட்டுவிட்ட காரணத்தால் அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் போயிட்டாங்க. அதே மாதிரி நிறைய சட்ட திருத்தங்கள் அதில் சிக்கல்கள் இருந்தது. மாணவ முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றே இந்த கருத்து அவருக்கு சொல்லப்பட்டது. உடனடியாக அவர் சொன்னது, அந்த சிங்காநல்லூரில் அந்த கட்டிடத்தை கட்டி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கை எடுங்கள், அதற்கு எந்தெந்த துறை உறுதுணையாக இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் ஏற்பாடு செய்து சொல்லுகிறேன் என்று அவர்கள் மாணவ முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னாலே சங்கங்கள், இங்கே 4-5 சங்கங்கள் இருந்தது, எல்லாம் ஒன்றா இணைந்தார்கள். இணைந்து கட்டுமான நிறுவனத்தை அவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். ஏன்னா இது அவர்களுக்குள்ளாக ஒரு ஒப்பந்தம் போட்டு செய்ய வேண்டிய ஒரு பணி. ஆனால் அதே நேரத்தில் ஏற்கனவே இங்கே குடியிருக்கின்ற வீட்டு உரிமையாளர்களுக்கு எந்த விதமான செலவும் இருக்கக்கூடாது. அது கட்டிடம் கட்டுவதற்காகவோ அல்லது அவர்கள் வாடகைக்காகவோ அல்லது வரி கட்டுவதற்காகவோ மீண்டும் கிரயம் செய்து கொள்வதற்காகவோ இந்த மாதிரி எந்த செலவும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது மாண்பு முதலமைச்சருடைய எண்ணம். எனவே அதை நாங்கள் சொல்லி அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் தரம் என்பது 100% மிக சரியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம். இங்கே சங்கத்தை சார்ந்தவர்களும் கட்டுமான நிறுவனமும் எங்களை வந்து சந்தித்த பொழுது நாங்கள் சொன்னது மிக தரமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். இங்கே அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்ததுன்னா கண்டிப்பாக மிகத்தரமான ஒரு கட்டிடமாக வரும். அதே போல் அங்கே உள்ளே அவர்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்க வேண்டும். அதாவது வீட்டிற்குள்ளே மட்டுமல்ல, அந்த கேம்பஸ்க்குள்ளே எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல் பாதுகாப்பு என்பது 100% மிக முக்கியம். அது ஃபயர் இதாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற எந்த வகையிலேயும் சரி, இதில் வந்து இப்போ செட்பேக் விடுறது, ரோடு, ஓப்பன் ஸ்பேஸு, இது எல்லாமே வந்து சட்டப்படி இருக்கும். அதற்கான நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே இதெல்லாம் அவர்கள் செய்வார்கள். அதே போல் ஒரு புது சிஸ்டம், மைவான் சிஸ்டம் என்று, அது ஏற்கனவே பல கட்டிடங்கள் கோவையிலே கூட கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அது மிக அருமையாக வரும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் கட்டுமான நிறுவனம் சொல்லுவதே ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதோட சங்கத்திற்கு ஒரு தொகை அவர்களுக்கு பராமரிப்பதற்காக கொடுக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்து அதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டுமான நிறுவனம் 5 கோடி ரூபாய் அவர்களுக்காக டெபாசிட் செய்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சிங்காநல்லூரில் நாங்கள் முதலிலே எங்களிடத்தில் கோரிக்கை வந்தது ஆரம்பித்தோம். ஏறத்தாழ இப்பொழுது 12 இடங்களிலிருந்து இதே மாதிரி கோரிக்கை வந்து
அந்த பணிகளும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 3-4 இடங்களிலே வேலைகள் துவங்குகிற அளவிற்கு வந்திருக்கிறது. மற்றவைகளெல்லாம் அநேகமாக ஒரு 3 மாத காலத்திலே பணி துவக்குகிற அளவிற்கு சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே கோயம்புத்தூரை பொறுத்தவரை இது மிகச்சிறப்பாக ஒரு மாடலாக வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இது அதாவது 30 மாதம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் 24 மாத காலத்தில் எங்களால் முடித்துவிட முடியும், ஒரு சேஃப்டிக்காக 30 மாதம் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். எஸ்டிமேட் என்பதை நாங்கள் கேட்கவில்லை. காரணம், எவ்வளவு இடம் பரப்பளவு ஏற்கனவே இருப்பவர்களுக்கு கிடைக்க வேண்டும், அது அவர்கள் கணக்கிட்டு செய்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன செலவாகிறதோ அந்த செலவை இந்த கட்டிடத்தில் இருந்து கட்டுமான நிறுவனம் எடுத்துக்கொள்ளும். அதன் காரணத்தால் அது எஸ்டிமேட் என்ன என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எவ்வளவு பரப்பளவு ஏற்கனவே இருந்ததை விட கூடுதலாக இப்பொழுது இருக்கிற வீட்டு உரிமையாளர்களுக்கு கிடைக்கிறது என்பது தான் எங்களுக்கு முக்கியம். அதை எங்களுக்கு உத்தரவாதப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே சங்கங்கள் திருப்தியாக இருக்கிறது. இதில் பலன் என்றால், கட்டுகிறார்கள், மொத்தமாக கட்டுகிற கட்டிடத்தில் ஏற்கனவே இருக்கிற உரிமையாளர்களுக்கு கொடுத்தது போக அவர்கள் தாங்கள் கட்டுகிற செலவிற்கு, அவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கு வாடகை இது போன்ற செலவுகளுக்கு அந்த கட்டிடத்தில் இருந்தே ஈடுகட்டி கொள்ள வேண்டும். இது வீட்டு வசதி வாரியம் கொடுக்காது. அதே நேரத்தில் ஏற்கனவே இருக்கிற உரிமையாளர்கள் எதுவும் கொடுக்க மாட்டார்கள். முழுவதும் கட்டுமான நிறுவனத்துடைய பொறுப்பு. கடைசியில் எல்லாமே முடித்து வரி முதல் கொண்டு எல்லாவற்றையும் கட்டி, ஸ்டாம்ப் டியூட்டி முதல் கொண்டு கட்டி, இப்போ இருக்கிற வீட்டு உரிமையாளர்களுக்கு அந்த வீட்டை அவர்கள் கொடுக்க வேண்டும். இதுதான் நாம் போட்டிருக்கிற உத்தரவாதம் கேட்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில் அது செய்யப்படும். இல்லை, அதாவது வீட்டு வசதி வாரியத்தால் தமிழ்நாடு முழுவதும் கட்டப்பட்ட வீடுகளில் ஒரு 8000 வீடுகள் கடந்த 2-3 ஆண்டு காலமாக விற்கப்படாமல் இருக்கிறது. அதை விற்பதற்கு சில புதிய திட்டங்களை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கிறோம். அதுபோக மீதம் இருக்கிற அத்தனை வீடுகளையும் வாடகை குடியிருப்புகளாக மாற்றிவிடலாம் என்று நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதன் காரணத்தால் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருப்பது, எந்த இடத்துல போய் ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்தாலும் அந்த திட்டத்தை துவங்குவதற்கு முன்னாலே அங்கே என்ன டிமாண்ட் இருக்கு, என்ன மாதிரியான வீடுகள் அங்கே வேண்டியிருக்கிறது என்று கேட்கிறார்கள். எனவே பொதுமக்களிடத்திலே முதல்ல ஒரு அசஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி அந்த திட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் முதல்ல வந்து ஒரு டெண்டர் கால் ஃபார் பண்ணுவாங்க, லோயஸ்ட் டெண்டர் ஒருத்தர் கோட் பண்ணுவார், அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு பெரிய பிரமாதமாக கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. நாங்கள் அதை நிறையா பார்த்துட்டோம். அதை போய் கண்காணிப்பதும் சிரமமாக இருக்குது. இப்போ நாங்கள் புதுசாக போகிறது ஜாயின் வெஞ்சர். ஜாயின் வெஞ்சர்னு போகிற பொழுது 100 வீடு கட்டினா ஒரு 50 வீடு நமக்கு வந்துடும். நமக்கு கட்டி கொடுக்குற வீட்டிற்கு அவர்களே கட்டுகிற அந்த வீட்டில் இருந்து பணத்தை சரி பண்ணிக்கணும். அப்போ அவங்க வந்து குவாலிட்டியாக தான் கட்டி ஆகணும், ஏன்னா அவர்களுடைய கட்டுகிற வீட்டை அவர்கள் வெளியில் விற்க வேண்டியிருக்கிறது. எனவே அதே தரத்தோடு தான் நமக்கு கட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். எனவே இப்படி எதெல்லாம் பாதுகாப்பான ஒரு தரமான சூழ்நிலை உருவாக்க முடியுமோ அந்த திட்டத்தை நாங்கள் இப்பொழுது வகுத்திருக்கிறோம். இல்லை, அந்த மாதிரியான அதுதான் நான் முதல்ல சொன்னேன். எங்கே கட்டுறோம், அங்கே என்ன டிமாண்ட் இருக்குது, அங்கே கொடுத்தா அந்த பொதுமக்கள் அங்கே போவார்களா, அங்கே அவங்களுக்கு தேவையான வசதிகள் இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் கட்டணும். நம்ம எங்கே வேணாலும் போய் கட்டிட்டு அப்புறமேல வந்து நம்ம கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. அதைத்தான் இப்போ வந்து அரசாங்கம் மிகுந்த எச்சரிக்கையோடு அதை செய்கிறது. இல்லை, அதாவது இப்போ வந்து சங்கங்கள் இருக்கிறது, அந்த சங்கங்கள் இப்போ 960 வீடுகள் இருக்கிறது, 960 பேரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை முதல்ல இருந்தது. ஆனால் அது வந்து நடைமுறை சாத்தியமே இல்லை. இப்போ எனக்கு ஒரே ஒருத்தனுக்கு பிடிக்கலைனாக்கா நான் வந்து அதை கெடுத்துட முடியும். இப்பொழுது அந்த சட்டத்தை நாம் திருத்தி 2/3 மெஜாரிட்டி இருந்தால் போதும் நாம் கொண்டு வந்திருக்கோம். மற்ற நிறைய மாநிலங்களில் 51% தான் வச்சுருக்காங்க. ஆனால் நாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்து 2/3 மெஜாரிட்டின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். 2/3 மெஜாரிட்டி சொன்னாங்கனாக்க அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கோ அல்லது வந்து அதில் ஏதாச்சும் பராமரிப்பு வேலைகளை எடுத்து செய்வதற்கோ தடை ஏதும் இல்லை.
அதற்கான சட்ட திருத்தம் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மாதிரியான திட்டங்களை இதுவரை நிறைவேற்றவில்லை. அதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிற பொழுது சொன்னார், இதற்கு முன்னாலே இப்படிப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. எனவே இதில் நிறைய சிக்கல்கள் வருகிறது. அதையெல்லாம் ஒழுங்கு செய்வதற்கான பல நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து அவங்களுக்கு கைட்லைன் கொடுத்துருக்கோம். இல்லை, மற்ற இடங்களை பற்றி நான் இப்போ சொல்ல முடியாது. இந்த இடத்தை பொறுத்தவரை 960 வீடு மட்டுமே வருகிற வகையில் இருந்தால், கிரவுண்ட் ப்ளஸ் 3 மட்டுமே கட்டுகிற வகையில் இருந்தால் நீங்கள் சொல்கிறது பொருந்தும். ஆனால் இப்போ அப்படி அல்ல, வீடுகள் அதிக எண்ணிக்கையில் வரும். அடுத்தது மாடிகளை கூடும், 16 மாடி வருகிறது. எனவே அப்படி பார்க்கிற பொழுது ஏற்கனவே இருந்த இடத்துல தான் கொடுக்க முடியும் என்பது அல்ல. ஏற்கனவே இருந்த 960 வீட்டை ஒரு கேம்பஸில் கொடுக்கலாம், அவங்க ஒரு பிளாக்கில் அந்த மாதிரி மாற்றி கொடுக்கலாம். அவர்கள் விற்கிற இடங்களை தனியாக வச்சுக்கலாம். அந்த மாதிரியாக செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சங்கத்தில் பேசியிருக்கோம், அவங்க அதில் வந்து உடன்பாடாக இருக்காங்க. அதற்கான நடவடிக்கை அவர்களுக்குள்ளாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இல்லை, முடித்ததுக்கப்புறம் இல்லை, தொடர்ச்சியாக அது ஒரு மாடலாக நாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்ற இடங்கள்லேயும் அந்த பணிகள் துவங்கி அசோசியேஷன் மற்ற பில்டரோடு பேசிகிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 5-6 இடங்கள் முடிகிற அளவிலே தான் இருக்கிறது. மற்ற இடத்தெல்லாம் சைமல்டேனியஸாக பண்ணுற ஐடியா தான் இருக்குது. இல்லை, சோலார் சிஸ்டம் அது ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? அவரை கேளுங்க. சார், அதுதான் லிஃப்ட் வயதானவர்களுக்கு கீழே இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ வந்து லிஃப்ட் இருக்கிற காரணத்தினால் மேலே போக போக கொசு வராது, அதனால் வந்து காற்று நல்லா வரும், ஃபேன் வேண்டியதில்லை, கரண்ட் மிச்சமாகும். அதனால் மேலே இப்போ போய் நீங்கள் யங்ஸ்டர்ஸ்கிட்ட கேளுங்க, எனக்கு 16வது மாடி கொடு, 20 இருந்தால் 20 கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் லிஃப்ட் இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. 18 லிஃப்ட் போடுறாங்க, அப்போ என்ன பிரச்சனை வரும்? Gracias.